from the yard. வணக்கம் மக்களே. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் அக்கீஷ் கிமர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் எபிசோட் 4 தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நெதர் போர்ட்டல் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மாடர்ன் ஹவுஸ் பில்டு பண்ணியிருந்தோம், இன்னைக்கு வந்து நெதர் போர்ட்டல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நெதர் போர்ட்டல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அப்சைடல் ஸ்டோன் நமக்கு தேவை. ஸோ அதை வந்து நான் ஈஸியாக தான் எடுக்க போகிறேன், எனக்கு ரொம்பவே ஈஸியாக தான் கிடச்சிச்சு. ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ரேராக தான் கிடைக்கும். ஸோ அந்த அப்சைடல் ஸ்டோன் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாவா இருக்கும்ல, லாவால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அதை எடுக்கிறதுக்காண்டி தான் இப்போ நம்ம போக போகிறோம். நம்மளுக்கு அதுக்கு தேவையான இது விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டைமண்ட் பிக்காஸ் ரொம்பவே தேவை. ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம அந்த ஒரு இது கட் பண்ண முடியுங்க சரிங்களா. ஸோ என்கிட்ட டைமண்ட் பிக்காஸ் வந்துருச்சு. ஸோ எப்படி டைமண்ட் பிக்காஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டைமண்டை மைன் பண்ணியாச்சு கைஸ். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா டைமண்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைமண்ட் பிக்காஸுமே கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேறு எதுவும் தேவை கிடையாது. ஒரு இது தேவை, பக்கெட் தேவை. ஸோ அது வந்து வாட்டருக்கு நமக்கு தேவைப்படும், மற்றபடி வேறு விஷயம் தேவை கிடையாது. ஸோ கேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கல. ஸோ கேட் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் போய் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ முடிக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வில்லேஜை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா ஜாம்பி தோல் அதிகமாக இருக்குது, சுற்றி கோட்டை சவர் கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸஸ் என்ற ரொம்பவே கம்மியாக இருக்குது. முதல் நம்ம வந்து நிறையவே மைனிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ தீங்க அப்சைடல் ஸ்டோனை போய் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்சைடல் ஸ்டோன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி லாவால தான் கைஸ் இருக்கும். ஸோ லாவா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு மேல் டாப்லேயே தான் கிடைக்கும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேவலை போய் எடுப்பாங்க. ஸோ கேவலை போய் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பக்கெட் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் பக்கெட் வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த லாவை அணைக்கணும். ஸோ அணைச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்சைடல் ஸ்டோனே கிடைக்கும். ஸோ நான் வந்து ஆர்வ குளரில் பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் பிக்காஸ் வச்சு நான் கட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயன் பிக்காஸ் வச்சு கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டைமண்ட் பிக்காஸ் வச்சு கட் பண்ணேன். ஸோ யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து எல்லா லாபமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ஏன்னா லாவா பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஞ்சரு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து எல்லா லாவையுமே கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் நான் ரொம்பவே கோளாராக பண்ணியிருப்பேன். ஸோ டைமண்ட் பிக்காஸ் எடுக்கிறதுக்கு போல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அயன் பிக்காஸ் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாண்டி தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆர்வ கோளாரில் நிறையவே நான் பண்ணுவேன். ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா அயன் பிக்காஸ் வச்சு இது கட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே ரொம்ப சிரிப்பாக வருது. ஸோ இந்த ஒரு இது மிஸ்டேக்கை யாருமே பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நானே கண்டுபிடிச்சி சேஞ்ச் பண்ணிட்டேன், என்னடா இதை வச்சு கட் பண்ண வரமுறைக்கே நம்ம வந்து தப்பாக பண்ணுறோமோ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டைமண்ட் பிக்காஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. டைமண்ட் பிக்காஸ் வச்சு மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அப்சைடல் ஸ்டோனை நம்ம வந்து எடுக்க முடியும் சரிங்களா. ஸோ மொத்தமாக எவ்வளோ ப்ரோ தேவை அப்படின்னு மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஒரு 12-10 இருந்தாலே போதும் கைஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெதர் போர்ட்டல் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் அப்படின்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட் தேவை. ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெதர் போர்ட்டல் ஈஸியாகவே பண்ணிடலாம். அவ்வளோ சீக்கிரமாக நைட் டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஸ்லீப் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த ஒரு ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நைட் டைமில் ஜாம்பி வேறு வருவாங்க. ஸோ அதுவே ஒரு சங்கடமாயிரும். சரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தூங்கிடலாம். தூங்கி எஞ்சி காலையில் ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்சைடல் ஸ்டோனை எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். சரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சாச்சு. சரி இந்த ஒயிட் பெட்டை நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைடல் ஸ்டோனை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நான் 20 கட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் எடுத்துச்சு. ஏன்னா லாவா பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சைடில் இருந்துட்டு இருந்தனால எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கட் பண்ணிட்டேங்க சரிங்களா. ஸோ ரொம்பவே தூரமாக இருந்தனால நான் கட் பண்ணிட்டேன். இப்போ முடிக்க பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 20 ஸ்டோன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி நம்ம வந்து நெதர் போர்ட்டல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹவுஸ் பக்கத்தில் தான் கைஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 3 கிட்ட நம்ம வந்து அப்சைடல் ஸ்டோன் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ 2 இதை வச்சாச்சு. 3வது வைக்கிறதுக்காண்டி நம்ம டேட் எடுத்துருக்கேன். சரி டேட் எடுத்துகிட்டு அது மேலே ஜம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு டேட் நம்ம போட்டுக்கலாம். சரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்சைடல் ஸ்டோன் 3வதாக இருக்கிற அப்சைடல் ஸ்டோன் இந்த இடத்துல போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழேயும் நீங்கள் 3 போட வேண்டியிருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா மேலே 3 சைடில் 3. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெதர் போர்ட்டல் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட் போட்டு வச்சிட்டேன். ஸோ எதுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து தப்பாக பண்ணிட்டேன். ஐயோ சரி நம்ம டைமண்ட் பிக்காஸ் எடுத்து இது வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையவே மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ஆர்வ கோளாரில் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். சரி இந்த இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ டேட்டு போட்டதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டு பக்கத்திலே பார்த்திங்க அப்படின்னா அப்சைடல் ஸ்டோன் ஒன்று நம்ம போட்டலாம். சரி கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல 1, அதுக்கப்புறம் 2, இன்னொன்று 3 போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ 3 அப்சைடல் ஸ்டோன் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் நீங்கள் அப்சைடல் ஸ்டோன் போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த டேட்டை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுலாம். ஸோ 2 கிட்ட இருக்குது, அதுவுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் நம்ம டேட் வச்ச மாதிரி இந்த சைட்லையுமே நம்ம டேட் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வச்சாச்சு. ஸோ அது கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3 பிளாக்கு கிட்ட அப்சைடல் ஸ்டோன் வைக்க வேண்டியிருக்கு. 1,
இன்னொன்று ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக போட்டாச்சு. ஐயோ, திருப்பி பின்னாடி போட்டேனே. சரி, இந்த மாதிரி தான் ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டாக நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் வரலையா, இல்லை நம்மளாம் ஆர்வ கோளாறுல ஏதோ பண்ணுற மாதிரி தெரில. சரி, இந்த ஒரு அப்சைட் சொன்ன நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தப்பாக சொல்லிட்டேன் நினைக்கங்க, பத்தே காணாதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 20 எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது நான் பண்ணுறக்கே 10 கிட்டே நமக்கு காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கீழேயுமே பார்த்திங்க அப்படின்னா 3 பிளாக் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நீங்கள் எதுக்குமே அதிகமாகவே எடுத்துகிட்டு வாங்க. நம்மள்கிட்ட லாவா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்கள்கிட்ட பக்கெட் இருந்தால், அயன் பக்கெட் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து வாட்டரை வச்சு நீங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் எனக்கு ஈஸியாகவே கிடச்சிச்சு. ஒரு சில பேத்துக்கு கேவலை கிடைக்கும். ஸோ கேவலை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அதை எடுத்துருங்க. ஸோ டைமண்ட் தேடும்போது கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே லாவாவாக பார்ப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் மறக்காமல் அந்த ஒரு அப்சல் ஸ்டோனை எடுத்துருங்க, சரிங்களா? ஸோ அது ரொம்பவே தேவைப்படும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெதர் போர்ட்டல் பண்ணுறதுக்கு நம்ம முக்கால்வாசி ரெடி ஆயாச்சு. இனிமே நம்மளுக்கு ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் தான் தேவை. என்ன அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஸோ அது என்கிட்ட இருக்குது, செஸ்டில் கிடக்கு. ஸோ அதை போய் நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நெதர் போர்ட்டலே ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நெதர் போர்ட்டலே ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலை பார்த்திங்க அப்படின்னா எடுத்துருவோம். ஸோ செஸ்டில் எங்கே இருக்குது, இந்த இருக்குங்க. ஸோ நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ டைமண்ட் 2 தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எண்டர் பியல் பார்த்துருப்பீங்க. நம்மகிட்ட 1-1 தான் இருக்குது. எண்டர்மெண்ட் இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு எண்டர் பியல் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டோனை எடுக்க முடியும். ஸோ அவனை அடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவன் மிஸ் ஆகி ஓடிட்டே இருப்பான். ஸோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு ஸ்டோனை எடுத்தேன். அதை வச்சு நிறையவே விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அப்கமிங் ஃபியூச்சர்ஸ் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் அந்த ஒரு இது எடுத்துருவோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்திருக்கான்னு தெரியல. அவன் வந்துருச்சுங்க. ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நெதர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணாலும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டே நைட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சோம்பி தொல்லை வேறு அதிகமாகும். சரி, நம்ம இந்த இடத்துல தூங்கிட்டு நாளைக்கு காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து நெதர் போர்ட்டலுக்குள்ளே போகும். ஸோ நெதர் போர்ட்டலில் என்ன தான் வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஆர்வமாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வந்துருச்சுன்னா ரொம்பவே ஈஸி. மற்றபடி வேறு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். நம்ம நெதர் போர்ட்டலுக்குள்ளே போய் நிறையவே விஷயங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்குள்ளே போகிறதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நரகத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி தான். சரி, இப்போ வந்து தூங்கலான்னு பார்த்தா தூங்க முடியல. நைட்டே ஆனுமா? இன்னும் நைட்டே ஆகலை. டே டக்குன்னு தூங்க வைங்கடா, எனக்கு ஆர்வமாக இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல் பார்த்தே ஆகணும். ஸோ நைட் டைம் உள்ள போனோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா டேஞ்சர். சரி, இப்போ வந்து நம்ம தூக்கம் பார்ப்போம். டே தூங்க விடுங்கடா. ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா தூங்கியாச்சுங்க. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தூங்குவோம் தூங்குவோன்ட்டு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா தூங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு என்ன தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி, உள்ளே போயிடலாமா? போயிடுவோங்க. இப்போ டைமண்ட் பிக்காஸ் எடுத்துக்கிடுவோம். ஸோ ஏதாச்சும் ஆபத்து கீபத்து வந்துச்சு அப்படின்னா அது வெட்டி சாச்சிடலாம். சரி, உள்ளே போயாச்சு. பில்டிங் ட்ரெயின். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த போர்ட்டல் எங்கே கொண்டு போய் விடுது அப்படிங்கிறது இப்போ தான் மேட்ரே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபாரஸ்ட்டு போயிட்டோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். மற்றபடி வேற எங்கேயும் விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். சரி, நம்ம எங்கே கொண்டு போய் விடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டைம் எடுக்குங்க. நம்ம வந்து ஒரு போர்ட்டல்லேருந்து இன்னொரு போர்ட்டலுக்கு போக ரொம்பவே டைம் எடுக்குது. சரி, வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக அவன் வந்துட்டோங்க. இப்போ வந்து என்னங்க இது, ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டாங்களே, நான் வந்து ஃபாரஸ்ட் தான் கேட்டேன், இவங்க வேறு இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. சுற்றி பயமாக வேறு இருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் போக முடியுதான்னு பார்க்கலாம். இந்த பக்கமும் வழி அடைச்சி கிடக்கு. என்னங்க இது, வேற எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் லாவா வேறு இருக்குது. சரி, லாவாவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக கிளியர் பண்ணி விட்றலாம். டேட் நம்மகிட்ட இருக்குது. சரி, டேட்டை வச்சு பார்த்திங்க அப்படின்னா எல்லா லாவையும் நம்ம வந்து எடுத்துடலாம். சரி, இங்கிட்ட ஒன்று அந்த சைடு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒரு லாவா கூட நம்ம விடக்கூடாது, ஏன்னா ஒரு லாவா இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் தான். சரி, மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர் பண்ணுறோம். என்னங்க இது, ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அங்கிட்டு தள்ளி இருக்கு. நம்மளை வந்து அவர் ரொம்பவே டேஞ்சரில் மாட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெதர் போர்ட்டலில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வேற எங்கேயும் தூக்கி கொண்டு விட்டுட்டு. ஸோ ஏற்கனவே சொன்ன நரக மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரிஜினலாகவே பார்த்திங்க அப்படின்னா நரகத்துக்குள்ளே தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நெதர் போர்ட்டலுக்குள்ளே போய் நம்ம ஒரு விஷயம் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம வந்து நெதர் போர்ட்டல் போகிறதே ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காண்டி தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழியாக நம்ம வந்து நெதர் போர்ட்டலேருந்து நம்மளோட வில்லேஜுக்கே வந்தாச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நரகத்துலேருந்து தப்பிச்சிட்டேனே சொல்லலாம். ஸோ அந்த இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. சரிங்க, ஸோ நெதர் போர்ட்டலில் போய் நம்ம அந்த விஷயத்தை எடுக்கிறது நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ முடிக்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வில்லேஜை பார்த்திங்க அப்படின்னா பாதி அளவுக்கு நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பண்ணணும் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா கோட்டை சோர் தான் கட்டணும். ஸோ கட்டிட்டு நம்மளுடைய வில்லேஜை பார்த்திங்க அப்படின்னா டெவலப் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பேசி யூடியூப்ல பேசி பாய்.